ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சித்ரேஷ். போன வீடியோல வந்து ஸ்கேஃபோல்ட்னா என்ன, மெட்டீரியல் ஆப்னா என்ன, விஜெட் ட்ரீனா என்ன, அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட், ஸ்டேட்லெஸ் விஜெட் அப்படின்னு நினைச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, போன வீடியோல இந்த மெட்டீரியல் ஆப்க்காக நம்ம ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருக்கோம். இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம யூஸ் பண்ற எல்லா விஜெட்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ஆப்ன்ற பேக்கேஜ் குள்ள இருந்துதான் வரும். இப்ப நீங்க இந்த பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஃபுல்லா எரர் காட்டும். ஏன்னா அந்த பேக்கேஜ்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ற எல்லா விஜெட்ஸுமே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் விஜெட் தான் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லெஸ் விஜெட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காட்டுறேன். நீங்க இப்படி என்டர் பண்ணிட்டு STLESS இப்படி நீங்க டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சஜஷன்ல வரும். நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்டோட ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மை ஆப்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். மை ஆப்னு சொல்லி நேம் வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இடத்துலயுமே ஃபில் ஆயிடும். இப்ப இந்த மை ஆப்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ், அது வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட்ன்ற கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. கிளாஸ்னா என்ன, இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது எப்படிலாம் சொல்றேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். இப்போதைக்கு நீங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மை ஆப்ன்றது ஒரு கிளாஸ், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பில்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து சம் விஜெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இங்க வந்து நம்ம எதுவுமே டிஃபால்ட்டா பிளேஸ் ஹோல்டர்ன்ற விஜெட் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம வந்து நமக்கு என்ன விஜெட் வேணுமோ அந்த விஜெட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ஆப்ன் இருக்குல்ல, இதை வந்து நான் கட் பண்ணி இந்த பேஸ் சொல்றதுக்கு பதில நான் பேஸ் பண்றேன். இப்ப என்ன பண்றோம்னா, இந்த மை ஆப்ன்ற கிளாஸ் கால் பண்ணதுல இந்த மெட்டீரியல் ஆப் அப்படின்ற இந்த ஃபுல் விஜெட்டும் ரிட்டர்ன் பண்ணும் இந்த கிளாஸ். அதனால நான் மெட்டீரியல் ஆப்ன்ற கிளாஸ் தான் இங்க நான் கால் பண்ணிக்கிறேன். இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது, சேம் தான். நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஸ்டேட்லெஸ்ன்ற விஜெட்டுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து ஸ்டேட்ஃபுல் விஜெட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டேட்ஃபுல் விஜெட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா STFUL அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுவே சஜஷன்ல வரும். நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட் கிரியேட் ஆயிடும். இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து இதுக்கு வந்து ப்ரொஃபைல்னு சொல்லி கொடுக்குறேன். இதுவும் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பேஸ் ஹோல்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஆனா ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கும் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கும் நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேட் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் விஜெட்ல இருக்காது. இப்போ நீங்க இதே இந்த மெட்டீரியல் ஆப்ன்ற விஜெட்ஸ் இருக்குல்ல, இந்த விஜெட்ட நீங்க காப்பி பண்ணி இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்குள்ள நீங்க போட்டு இந்த ப்ரொஃபைல்ன்ற கிளாஸ் நீங்க கால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரே அவுட்புட் தான் வரும். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும், ஸ்டேட்ஃபுல் விஜெட் டைனாமிக்கா இருக்கும். ஸ்டாட்டிக்கானா நீங்க ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ் விஜெட்குள்ள கொடுக்கறது எல்லாமே வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டேட்ஃபுல் விஜெட்குள்ள கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா டெமோ காட்டுறேன். இப்ப நான் இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், டாட் ஃபைல் கொடுக்குறேன். ஃபைல் நேம் வந்து நான் ப்ரொஃபைல்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ப்ரொஃபைல் குள்ள பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்லெஸ் விஜெட் கிரியேட் பண்ணியாச்சு, நான் ப்ரொஃபைல்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எரர் வருது. அது என்ன ரீசன்னா, மெட்டீரியல் ஆப் நம்ம இம்போர்ட் பண்ணாததுனாலதான் அந்த எரர் வருது. மெட்டீரியல் ஆப் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் எல்லாம் போயிடும். இந்த ப்ரொஃபைல் குள்ள நான் டிஃபால்ட்டா ஒரு சில யூஐ எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வந்து நான் கிரியேட் பண்றேன். டெக்ஸ்ட் பட்டனுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆன் பிரெஸ்ட் ஒன்னு இருக்கு, சைல்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆன் பிரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அனானிமஸ் கன்சென்ட் பாஸ் பண்ணணும். சைல்டு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறேன்னா கிளிக் கவுண்டர்னு சொல்லி கொடுக்குறேன், ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டன் என்ன பண்ணணும், அந்த பட்டனை எத்தனை வாடி பிரஸ் பண்றாங்களோ இந்த டைம் வந்து அந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படின்ற கிளாஸ் வந்து நான் இங்கேயும் கால் பண்ணணும்ல, கால் பண்ணது நம்மளால இவையில பார்க்க முடியும். அதனால நான் இப்போதைக்கு இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டு, நான் அந்த ப்ரொஃபைல்ன்ற கிளாஸ் கால் பண்றேன். ப்ரொஃபைல் நம்ம கால் பண்ணா ப்ரொஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணணும். ப்ரொஃபைல் டாட்ன்ற ஃபைல் இம்போர்ட் பண்ணா தான் நம்ம அந்த ப்ரொஃபைல் கிளாஸ் கால் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, பட்டன் விசிபிள் ஆகல. அதனால நான் பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இப்ப கமெண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ண வேண்டிய லைனை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் லைனா வரும். திரும்ப கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அன் கமெண்ட் ஆயிடும். இப்ப நான் திரும்ப ரன் பண்றேன். இப்ப பட்டன் வந்து நல்லா கிளியரா தெரியுது. இப்ப நான் கிளிக் பண்ண எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப நம்ம அதுக்கான லாஜிக் எதுவுமே எழுதல. இப்ப நான் ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்றேன். நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்றது, மெத்தட்ஸ் ரைட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல எழுதணும், அப்படி இல்லைன்னா இந்த மொத்த இந்த பில்டுன்ற மெத்தடுக்கு வெளியில எழுதணும். இப்ப நான் இன்ட் கவுண்ட்னு சொல்லி கொடுக்குறேன், ஜீரோ
இப்ப இங்க எந்த கவுண்ட் ஜீரோன்னு பொறுத்தவொடனே இங்க ப்ரொஃபைல் கிட்ட எரர் காட்டுது. அது என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ண சொல்லி சொல்லுது. இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க அந்த லைனை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப இந்த கவுண்ட் வந்து நான் இங்க ஸ்ட்ரிங் பக்கத்துல யூஸ் பண்ணும். இது வந்து ஸ்ட்ரிங் இன்டர்பிளேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் கூட நீங்க ஒரு வேரியபிளை பேக் பண்ணணும். இப்ப எப்படி ஆட் பண்ணலாம்னா டாலர் சைன் யூஸ் பண்ணி கவுண்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க இப்ப அந்த கவுண்ட்ல இருக்க வேல்யூ இங்க வரும். இப்ப நான் சேவ் பண்றேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ரன் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. முன்னாடி இங்க ஜீரோ இருந்த மாதிரியே இங்க இப்ப ஜீரோ டிஸ்பிளே ஆகுது. எப்படின்னா நம்ம இங்க கவுண்ட்ன்ற இன்டிஜருக்கு ஜீரோ ஸ்டாஃபிங் இருக்கு. இப்ப இந்த பட்டன் கிளிக் பண்ணதுல நான் கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணேன். இப்ப இங்க இருக்க அனானிமஸ் ஃபங்ஷனுக்குள்ள கவுண்ட்டை இன்கிரிமெண்ட் பண்றேன். கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு கூட நீங்க கொடுக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நான் ரன் பண்ற பாருங்க, இப்ப ரன் பண்ணிட்டேன். இப்ப நான் கிளிக் பண்றேன், எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்ல ஸ்கிரீன்ல. ஜீரோன்றது ஜீரோவே இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும்ல, ஆனா ஆகல. நம்ம செக் பண்ணி பாக்கலாம். பிரிண்ட் பண்றேன், கவுண்ட் பிரிண்ட் பண்றேன். இப்ப நமக்கு தெரியும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்றேன், ரன் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்றேன். ஒரு ஒரு வாட்டியும் கிளிக் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா ஸ்கிரீன்ல மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டேட்லெஸ் விஜிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக். சோ ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன்ல இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஸ்டேட்ஃபுல் விஜிட் யூஸ் பண்ணணும். இப்ப நான் ஸ்டேட்டஸ் விஜிட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ஸ்டேட்ஃபுல் விஜிட்டை இதை மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க வெல்ப் ஐக்கான் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு இருக்கும். அதை பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் விஜிட்டா மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜிட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணிட்டு இப்ப கிளிக் பண்ணாலும் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்ல. நான் கிளிக் பண்றேன், இப்பவும் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல. டெர்மினல்ல பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ற கவுண்ட்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்ப என்ன பண்ணணும்னா ஸ்டேட்ஃபுல் விஜிட்னு ஒரு மெத்தட் இருக்கு. செட் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த செட் ஸ்டேட் மெத்தட் வந்து ஸ்டேட்ஃபுல் விஜிட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸ்டேட்லெஸ் விஜிட்ல அந்த செட் ஸ்டேட் மெத்தட் அவைலபிளா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நான் செட் ஸ்டேட்ன்ற மெத்தட் கால் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன். அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே செட் ஸ்டேட்ன்ற மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப நான் பட்டன் கிளிக் பண்றேன் பாருங்க, உங்களால யூஐல பார்க்க முடியும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜிட்டோட யூஸ். ஸ்டேட்ஃபுல் விஜிட் என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கிரீன்ல டிரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த விஜிட்ஸ் எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிட்டு திரும்ப அகைன் டிரா பண்ணும் ஸ்கிரீன்ல புதுசா பண்ண கரெக்ஷன்ஸோட. இந்த ஸ்டேட்ஃபுல் விஜிட், இந்த செட் ஸ்டேட்ன்ற மெத்தட் வந்து இந்த பில்டுன்ற மெத்தட்குள்ள இருக்க எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அரேஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஸ்கிரீன்ல டிரா பண்ணும். இதுவே நீங்க இந்த கவுண்ட் ஈக்குவல் ஜீரோன்றத தப்பா இங்க நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் செட் ஸ்டேட் கால் பண்ணக்குள்ள திரும்பவும் இந்த லைன் ரன் ஆகும். கவுண்ட் வந்து மறுபடியும் ஜீரோவாகவே மாறிடும். நீங்க எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன்னா இந்த பிளாக் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து செட் ஸ்டேட் கால் பண்ணக்குள்ள ரன் ஆகும். இப்ப நான் டெமோ காட்டேன் பாருங்க, இப்ப ரன் பண்றேன் திரும்பவும். இப்ப பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணக்குள்ள எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்ல. அது ஏன்னா திரும்பவும் இந்த மெத்தட் கால் ஆகும் செட் ஸ்டேட். அப்ப வேரியபிள் திரும்பவும் ஜீரோவா மாறிடும். அதனால இந்த மாதிரி செட் ஸ்டேட் யூஸ் பண்ணக்குள்ள வெளியில டிக்ளேர் பண்ணணும் நம்ம வேரியபிள்ஸா. இது வந்து ஸ்கோப்னு சொல்லுவாங்க, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் விஜிட், ஸ்டேட்ஃபுல் விஜிட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ப்ரொஃபைல ஆப் கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டர்ல நீங்க பண்ற கோட்லாம் வந்து தனித்தனி ஃபைல்ல மெயின்டைன் பண்றது வந்து நல்லது. ஃபைல் எல்லா கோடும் ஒரே ஃபைல்ல ஹேண்டில் பண்றதோட ஒரு ஒரு கோடையும் தனித்தனியா ஃபைல்ல ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் மட்டும் நான் இந்த ஸ்கிரீன்ல வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாமே நான் ப்ரொஃபைல்ன்ற ஃபைல்குள்ள ஹேண்டில் பண்ண போறேன். அதனால ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நான் கால் பண்றேன். நீங்க கண்ட்ரோல் பிளஸ் பண்ணிட்டு இந்த ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ்க்கு கரெக்டா போயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து நான் பேஸ்ட் பண்றேன். இப்ப ப்ரொஃபைல்குள்ள நான் ஸ்கேஃபோல்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆப் வரும் இப்போ ப்ரொஃபைல்குள்ள இருக்கு. சென்டர் விஜிட்ஸ் இருக்கு. சென்டர் விஜிட் நடுவில் நம்ம இப்ப எதுவுமே கொடுக்கல பதுக்கி நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ரொஃபைல்ன்றது ரொம்ப கால் ஆகுது. அதனால ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். லெட்டர் ஆப்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப்ன்றது நம்ம ஒரு வாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேஃபோல்ட் வந்து நீங்க எத்தனை டைம் வேணாலும் எத்தனை ஃபைல்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர் ஆப்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் மட்டும் ஆனா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த மெட்டீரியல் ஆப்ல பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் டிக்ளேர் பண்ணலாம். இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆப் வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்ல இருக்கும்போது ஒரு டைட்டில் காட்டும்ல, அந்த டைட்டில் வந்து நீங்க இங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போட தீம் இங்க வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப்ல தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதனால மெட்டீரியல் ஆப் மட்டும் எப்பவும் ஒரு இடத்துல மட்டும் தான் டிக்ளேர் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ல இருக்கும் நம்ம ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ல வீக்லன்னு சொல்லிட்டு இருக்கு ஆப் பார். நான் வந்து இப்ப ஆப் பார் எனக்கு வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லிட்டு சென்டர்ல ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் வச்சிருக்கேன். இந்த இப்ப நான் இந்த டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட இமேஜ் நான் டிஸ்பிளே பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா சர்க்குலர் அவதார்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்கு. இந்த சர்க்குலர் அவதார் விஜெட் என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு டிசைன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு.
நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணி தான் இமேஜ் வந்து செட் பண்ண போறோம். இப்போ எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு விஜெட்ல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, நான் எங்க போய் பாக்கலாம்னா நீங்க வந்து டாக்குமெண்டேஷன்லயும் பாக்கலாம். டாக்குமெண்டேஷன் போய் சர்ச் பண்ணி பாக்கிறதுக்கு டைம் ஆகும் எப்படி பார்த்தாலும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க என்ன விஜெட் யூஸ் பண்றீங்களோ அந்த விஜெட்டை வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த விஜெட்டோட சோர்ஸ் கோட் வந்துடும். இந்த சோர்ஸ் கோட்ல இங்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பாஸ் பண்ணிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருப்பாங்க. உங்களால இந்த சர்க்குலர் அவதாருக்கு சைல்ட் பாஸ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், ஃபார்க்ரவுண்ட் இமேஜ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவைப்படுறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணலாம். இப்ப பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் குள்ள நம்ம என்ன டைப் பண்ண இமேஜை ஷோ பண்ண போறோம்னு சொல்லி கேட்கணும். அசெட் இமேஜ் ஆர் நெட்ஒர்க் இமேஜ் ஒன்னாட்டி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி நம்ம அசெட் இமேஜ் யூஸ் பண்ண போறோம். போன டைம் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் குள்ள இமேஜ்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்குள்ள அசெட் இமேஜ்னு கொடுத்துருந்தோம். இந்த டைம் நம்ம சர்க்குலர் அவதாருக்குள்ள நம்ம டைரக்டாவே அசெட் இமேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்ப டபுள் கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜோட பாத் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் அசெட்ஸ் சொல்லிட்டு. இந்த அசெட்ஸ் போல்டுக்குள்ள ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அசெட்ஸ் போல்டுக்குள்ள வீக்லுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். வீக்லுக்கோட லோகோ. இப்ப நான் perspective.yaml பாத்தீங்கன்னா இந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணணும். அவங்களே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க எப்படி இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரூ பக்கத்துல நீங்க என்டர் கொடுத்துட்டு அசெட்ன்னு சொல்லி அவங்க எப்படி டைப் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க கொடுக்கணும். அசெட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப என்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு நீங்க இப்ப பாஸ் கொடுக்கணும். assets/.png இப்படி நீங்க கொடுத்துட்டு பப்கேட்னு சொல்லி கொடுக்கணும். பப்கேட் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க இந்த இங்க கொடுக்குற சேஞ்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்க்கு அப்ளை ஆகும். பப்கேட் கொடுத்தீங்கன்னா தான் இங்க நீங்க ஸ்பெசிஃபிக் பண்ற திங்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப இங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா பாஸ் கொடுக்கலாம். இங்க இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வீக்ல க்ளோ வந்து டிஸ்பிளே ஆகுது. சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால நான் சர்க்குலர் அவதார ரேடியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேடியஸ் வந்து நான் 100 கொடுத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு தானே பண்றோம், ஐடி கார்டு ஆட் தானே பண்றோம். அதனால இங்க நான் வீக்லக் இமேஜ் வீக்லக் லோகோ வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன். நீங்க உங்க ப்ரொஃபைல் பிளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து perspective.yaml நம்ம ஒரு இமேஜ் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்கோம், அதனால நம்ம assets/weglex.png அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இதுவே நம்ம ஒரு ஷாப்பிங் ஆப் எல்லாம் பண்ண போறோம்னா ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்காது, நம்ம வந்து நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒரு ஒரு இமேஜ்க்கும் பாத் இந்த மாதிரி கொடுத்து பப்கேட் கொடுத்துட்டு இருந்தோம்னா லைன் வந்து ரொம்ப அதிகமாகவும் வரும், அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இமேஜஸ்ல எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அசெட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இப்ப நான் பப்கேட்னு கொடுத்தாலே போதும். நீங்க அசெட்ஸ்குள்ள என்ன இமேஜ் கொடுத்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் நீங்க 2-3 இமேஜஸ் ஆட் பண்ணாலும் நீங்க அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க ஒரு ஒரு இமேஜ்க்கும் நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணாம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டென்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் ரன் பண்ற திரும்பவும் எனக்கு எந்த சேஞ்சஸுமே ஆகல. இது பாத்தீங்கன்னா மேல டீபக்னு சொல்லிட்டு ஒரு பேனர் டிஸ்பிளே ஆகுது. இந்த பேனர் எதுக்காக டிஸ்பிளே ஆகுதுன்னா நம்ம இப்ப டீபக் மோட்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்க ஆப், அதனால அந்த பேனர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை நீங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ஆஃப் பண்ணியும் வச்சுக்க முடியும். அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி நீங்க ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஐடி கார்டு ஆப்கான ப்ரொஃபைல் இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது இல்லாம நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜெட், ஸ்டேட்லெஸ் விஜெட் இதெல்லாம் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஆப் லைஃப் சைக்கிள்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஐடி கார்டு ஆப் வந்து கண்டினியூ பண்ணலாம். பை பை.